சைக்கிள் ஊழல்ன்றது இது சிஎம்கே தெரியாமல் நடந்திருக்கிறதா என்ன? சிஎம்க்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சது, இன்னும் சைக்கிள் ஊழல் மட்டும் தெரியாமல் சிஎம்க்கு மற்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரியே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த சைக்கிள் மார்க்கெட்டில் இன்னைக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு 5000 ரூபாய் வருமா? அப்போ நீங்கள் திமுகவில் இருக்க வேண்டியவர். சைக்கிள் விலை 5000 ரூபானா உங்களுக்கு சைக்கிள் என்ன விலைக்கு விற்கிதுன்றதே தெரியல. அப்போ திமுக காரன் தான் இந்த மாதிரி சைக்கிள் விலை எவ்வளோன்னு அனைவரும் 8000 ரூபா இருக்கணும்னு புதுசாமல் சொல்லுவான். அப்படி தான் நீங்களும் சொல்கிறீங்க. ராஜஸ்தான் அரசாங்கம் 3200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, மத்திய பிரதேச அரசாங்கம் 3400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இவர்கள் 5400 ரூபாய்க்கு சைக்கிளை வாங்குறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இது வந்து சைக்கிள் கிடையாது, இதில் ஒரு ஹேண்டில் பார் இருக்கு, ரெண்டு வீல் இருக்கு, செயின் கூட ஒன்று இருக்கு சார். உடனே பக்கத்தில் உதயசந்திரன் பெடலை விட்டுட்டீங்க. இல்லை அதில் ஒரு விஷயம் முக்கியமாக ஒன்று சொல்லிங்க, 4 அங்குல அளவுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ புண்படுத்திருந்தால் அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் அரசியல் பார்வையாளர் திரு சௌக்கு சங்கர் அவர்கள். வணக்கம் திரு சௌக்கு சார். வணக்கம் மதேஷ். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆறு எப்படி பேச? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அருமையால காண ரொம்ப நாளா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் சார், உங்களோட மீண்டும் பேட்டி எடுக்க தொடங்கி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? இன்னைக்கு ஒரு தமிழகத்தை ஒரு பேரிடர்ல இருந்து காப்பாற்ற உதயநிதியை தவிர வேற ஆள் கிடையாது, அவரை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீயா பேசியது என்னண்டே, நீயா பேசியது நம்ப முடியவில்லை. அமைதிப்படை படத்துல வந்து சத்யராஜா மணிவண்ணன் அமாவாசை நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்புங்க சார். சரி, ஆட்சியே 5 வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் 3 செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் செகண்ட் தான். முதல்ல எதற்காக இந்த கட்டுரை எழுதிருக்கீங்க அப்படின்னா, மெகா சைக்கிள் ஊழல் நடந்திருக்குது. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா, கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நிறைய விஷயங்கள் இதுல வந்து அதிகாரிகள் நிறைய தலையீடு இருந்து, ஆட்சியாளர்கள் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாமல் நிறைய வேலை நடக்குது அப்படின்னு நீங்க எழுதிருக்கீங்க. ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே, அப்படி இருந்தா இழிச்சவா பயன்று வாங்க. உன்னைய எப்படி இழிச்சவா என்று வாங்க? சைக்கிள் ஊழல்ன்றது இது சிஎம்கே தெரியாமல் நடந்திருக்கிறதா என்ன? சிஎம்க்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சது, இன்னும் சைக்கிள் ஊழல் மட்டும் தெரியாம சிஎம்க்கு மற்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரியே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தி வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். எதுக்கு இருக்காவன் வேஸ்ட்? இவன் இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். எதுல தெரிஞ்ச எந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு தலையிட்டு தடுத்திருக்காரு? எதுவுமே ஃபோகஸ் பண்ணலன்றீங்க. அவருடைய தெரியாதுங்க, அவர்கிட்ட யாருமே சொல்றது இல்லைங்க. ஒரு ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே. ஐயோ, ஈழ பிரச்சனைனா என்ன? சிரான் மேட்டராம் பாரு, அவருக்கு எதுவும் தெரியாது. திமுக பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. யாராவது வந்து அவர் முதல்வராக இது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, பேப்பர்ல அந்த பேப்பர்ல இந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னு இவர் கூப்பிட்டு 4 அதிகாரிங்கிட்ட கேட்டாருன்னா இவங்களுக்கு பயம் இருக்கும். இறந்து புதைத்த செய்திகள் மட்டும்தான் அவர் காதுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற இன்னொரு அலர்ட் கொடுக்கிறேன், எச்சரிக்கை இப்ப கொடுக்கிறேன். கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு டுபாகு டெண்டர் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை! காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் வந்து உதயநிதியிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் நான் எழுதுனது மனசு வெறுத்து போய் எழுதுனேன். அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. ஒரே விலையில தான் வந்து டெண்டர் எடுப்பாங்களா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய சைக்கிள் ஒரே? ஆண்கள் பெண்கள் வேறுபாடெல்லாம் விட்டுருங்க. சரி, ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோ. இந்த சைக்கிள் மார்க்கெட்ல இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? ஒரு 5000 ரூபாய் வருமா?
அப்ப நீங்க திமுக இருக்க வேண்டியவர். எனக்கே சிரிப்பா இருக்கு. சைக்கிள் விலை 5000 ரூபாய், உங்களுக்கு சைக்கிள் என்ன விலைக்கு விக்குதுன்றதே தெரியல. அப்போ திமுக காரன் தான் இந்த மாதிரி சைக்கிள் விலை எவ்வளவுன்னு ஒரு 8000 ரூபாய் இருக்குன்னு கூசாம சொல்லுவான். அப்படித்தான் நீங்களும் சொல்றீங்க. நீ நானு வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்தம் சொல்லுடா. ராஜஸ்தான் அரசாங்கம் 3200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது, மத்திய பிரதேச அரசாங்கம் 3400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது, இவர்கள் 5400 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்குறாங்க. அப்படியே திமுக கார மாதிரி குறிப்பா உமானாத் மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது. இது தாங்க நடந்துச்சு. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஏங்க இவ்வளவு விலை அதிகமாகனா அதுக்கான தரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதத்தான் சிஎம் சொன்னா அப்படின்னா ஓகேன்ட்டாரு. அவர்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, சார் இது வந்து சைக்கிள் கிடையாது. சரி, இது என்ன? அது வந்து என்ன வர்க்கம்? கழுதை. மாற போயா கழுதைன்னு சொல்லுத. உன்னை இப்படியே விட்டா என்ன கிறுக்கு பயலாக்குன மாதிரி எல்லாரையும் ஆக்கி போல. திரும்பல திரும்ப. இதுல ஒரு ஹேண்டில் பார் இருக்கு, ரெண்டு வீல் இருக்கு, செயின் கூட ஒண்ணு இருக்கு சார். உடனே பக்கத்துல உதயசந்திரன் பெடல விட்டுட்டீங்க. அதிகார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. இல்ல, அதுல ஒரு ஒரு விஷயம் முக்கியமா ஒண்ணு சொல்லிக்க, 4 அங்குல அளவுக்கு பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு சொன்னேனா? யோ, சைக்கிள் அப்ப பெயிண்ட் அடிக்காமையா கொடுப்பான்? ஆமா, இவ்வளவு மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? இவரு தான், இவருக்கு இதான் வேலை. பெயிண்ட் தானே கொடுப்பாங்க, ஆனால் நம்மளால கண்டிஷன் போட்டு பாருங்க சார். இல்லை சார், சாலை போடும்போதே இந்த அளவுக்கு உயரத்துக்கு நம்ம வந்து சாலை இது பண்ணோம், ஜல்லி போடணும், அதே போல தார் ஊற்றணும்னு இருக்கு. ஒருவேளை அந்த அளவீடு மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு தடவை போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை எனக்கு தான்டா போட்டான். நானும் பண்ணும் இல்ல. இப்ப ஏன் இந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட் டெண்டர், வெஸ்ட் பெங்கால் டெண்டர், மத்திய பிரதேஷ் டெண்டர், எந்த டெண்டர்ல இந்த மாதிரி 4 இன்ச் பெயிண்ட், 8 இன்ச் பெயிண்ட் இல்லையா? ஏன் எப்படி ஆமாத்தறீங்க தெரியுதா? அப்பட்டமாக பகல் கொள்ளையுது, என்னால பொறுத்துக்கவே முடியல. கண்ணு முன்னாடி போதுங்க பணம். எங்க மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு பொருளை விட 2000 ரூபாய் அதிகம் வச்சு 10.5 லட்சம் சைக்கிள், 11 லட்சம் சைக்கிள் வாங்கினா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? முதலாளிக்கு லாபம் 30 ரூபாய். இதை எல்லாமே எழுதி வச்சு இவங்க சப்ளை பண்றது ஏவான் பிராண்ட் சைக்கிள். அந்த ஏவான் பிராண்ட் டீலருக்கு கொடுக்கற விலையையும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த டீலர் கொடுக்கற விலையையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு சைக்கிளுக்கு 2140 ரூபாய் மார்ஜின் வச்சிருக்காங்க தெரியுமா? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 வா. யா யா. படைக்கு படைக்கலடி படைக்கற. மண்டையில மட்டும் அடிச்சிராத, குணக்கேசல் உள்ள போயிருவே.